Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. திமுக எம்எல்ஏ மறைவால் காலியான விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை 10 இடைத்தேர்தல் நடக்கிறது. திமுக சார்பில் அக்கட்சியின் விவசாய தொழிலாளர் அணி செயலர் அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். நாம் தமிழர் சார்பில் டாக்டர் அபிநயா களமிறக்கப்பட்டுள்ளார். தேஜ கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடும் என பாரதிய ஜனதா அறிவித்துள்ளது. அதிமுகவின் முடிவு இன்னும் வெளியாகவில்லை. இந்த சூழலில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. முதல் நாளிலேயே வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த 5 சுயேட்சை வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தனர். திருச்சி உறையூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் கழுத்தில் ஏடிஎம் ரேஷன் கார்டு மாலை அணிந்து வந்தார். தேர்தல் டெபாசிட் தொகையை டிஜிட்டலில் செலுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அவரது மனுவை பெற்றுக்கொண்டு அவரது வேட்பு மனுவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் சேலம் மேட்டூரைச் சேர்ந்த பத்மராஜன் மனு தாக்கல் செய்தார். இவர் இதுவரை 242 முறை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். தர்மபுரியைச் சேர்ந்த அக்னி ஆழ்வார் 50,000 ரூபாய் பணமாலையை கழுத்தில் அணிந்தபடி மனு தாக்கல் செய்தார். டெபாசிட் தொகையான 10,000 10, 5, 2 என நாணயங்களாக கொண்டு வந்து அலப்பறை கிளப்பினார். இதில் வந்து 200 நோட்டுகள் இருக்கு சார். 500 நோட்டு இருக்கு. என்ன 2,000 நோட்டு தடை பண்ணிட்டாங்க, 1,000 நோட்டு தடை பண்ணிட்டாங்க. 500 நோட்டு இருக்கு, 200 நோட்டு இருக்கு, 100 நோட்டு இருக்கு, 50 நோட்டு இருக்கு, 20 நோட்டு இருக்கு, 10 நோட்டு தடை பண்ணிட்டாங்க. இதில் இது எல்லா நோட்டையும் சேர்ந்து இதுதான் சார் லஞ்ச ஊழல். லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாது. பணத்தை வந்து லஞ்ச ஊழலுக்கு பயன்படுத்தக்கூடாது. மக்கள் தேவைக்காகவும் சேவைக்காகவும் மட்டும்தான் இது பயன்படுத்த வேண்டும். இந்த தேர்தலில் எங்கே பார்த்தாலும் பணம். அதை ஒரு ஓட்டுக்கு 1,000, 2,000 கொடுக்குவாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த பணத்தை நீங்கள் வாங்கக்கூடாதுன்றது தான் வாக்காளருக்கு ஒரு விழிப்புணர்ச்சாவும். அதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு இது கொடுக்காதீங்க. அவங்கள ஜனநாயக முறையாக அவங்கள வாக்களிக்கணுன்றதுக்காக இந்த மாலை.